சிட்டி யூனியன் வங்கியின் புதிய அறிமுகம். வங்கிக்கு செல்லாமல் வீட்டில் இருந்தபடியே ஆன்லைனில் புதிய சேமிப்பு கணக்கு தொடங்கிடுங்கள். விவரங்களுக்கு www.cityunionbank.com. நாடு முழுவதும் உள்ள மாநகராட்சி மற்றும் நகராட்சிகளில் ஏராளமானோர் தற்காலிக மற்றும் ஒப்பந்த பணியாளர்களாக பணியாற்றி வருகின்றனர். அவர்கள் நிரந்தர பணியாளர்கள் இல்லாத காரணத்தால் அவர்களுக்கு இஎஸ்ஐ போன்ற சமூக பாதுகாப்பு திட்டங்கள் இல்லை. தற்போது அவர்களும் அரசினுடைய சமூக பாதுகாப்பு திட்டங்களை பெறுவதற்கு ஏற்ப அவர்களை இஎஸ்ஐ வரம்புக்குள் கொண்டுவர மத்திய தொழிலாளர் நல அமைச்சகம் முடிவு செய்துள்ளது. இதன் காரணமாக மருத்துவ காப்பீடு, மகப்பேறு பலன்கள், பணியாளரை சார்ந்தோருக்கான பலன்கள் போன்றவற்றை பெறலாம். May 28 43rd GST கவுன்சில் கூட்டம் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தலைமையில் நடைபெற்றது. அதில் கருப்பு பூஞ்சைக்கு அளிக்கப்படக்கூடிய மருந்துக்கு IGST விலக்கு உட்பட பல முடிவுகள் எடுக்கப்பட்டது. மேலும் கொரோனா தடுப்பூசி, ஆக்சிஜன் போன்ற மருத்துவ பொருட்களுக்கு GST-யிலிருந்து விலக்கு அளிப்பது தொடர்பாக ஆராய அமைச்சர்கள் குழு அமைக்கப்பட்டு ஆராயப்பட்டு வந்தது. அந்த குழு 7 தனது அறிக்கையை சமர்ப்பித்த நிலையில் அது குறித்து முடிவெடுக்க நாளை GST கவுன்சில் கூட்டம் நடைபெறவுள்ளது. ஆக்சிஜன், கிருமிநாசினி போன்ற மருத்துவ பொருட்களுக்கான வரியை குறைக்க அக்குழுவில் இருக்கும் பல அமைச்சர்கள் ஆதரவு தெரிவித்துள்ளனர். கொரோனா பரவல் காரணமாக சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் காணொலி வாயிலாக வழக்கு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன. நீதிபதிகள் மட்டும் நீதிமன்றத்திற்கு வந்து வழக்குகளை விசாரிக்கின்றனர். அரசு வழக்கறிஞர்கள் சிலர் நேரில் ஆஜராகி வருகின்றனர். வரும் திங்கட்கிழமை முதல் சென்னை உயர்நீதிமன்றம் மற்றும் மதுரை கிளையில் அனைத்து பிரிவுகளும் 50% பணியாளர்களுடன் செயல்படும் என்று உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளர் அறிவித்துள்ளார். இது மறு உத்தரவு வரும் வரை அமலில் இருக்கும் என்றும் அறிவித்துள்ளார். மேலும் 50% பணியாளர்களை இரு பிரிவுகளாக பிரித்து ஒவ்வொரு பிரிவினருக்கும் 2 பணி என சுழற்சி முறையில் பணி ஒதுக்க வேண்டும் என்றும், மீதமுள்ள 50% பணியாளர்கள் தேவைக்கேற்ப பணிக்கு வர தயாராக இருக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் உள்ள சிறு குறு நடுத்தர நிறுவனங்கள், மற்ற தொழில் நிறுவனங்கள், வணிக நிறுவனங்கள், சேவை நிறுவனங்கள் போன்றவைக்கு மே மாதம் முதல் செப்டம்பர் வரையிலான காலத்தில் காலாவதியாக உள்ள உரிமங்கள் December 31 வரை நீட்டிக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசத்தில் பாஜக தலைமை அலுவலகத்தை காணொலி வாயிலாக திறந்து வைத்த பின் பேசிய பாஜக தேசிய தலைவர் JP நட்டா, முன்பெல்லாம் போலியோ, தட்டம்மை போன்ற நோய்களுக்கான தடுப்பூசி தயாரிக்க 10 வரை காத்திருக்க வேண்டியிருந்தது. தற்போது இந்தியாவில் 9 2 தடுப்பூசிகளை மோடி அரசு உருவாக்கிவிட்டது என்று கூறினார். சில மாதங்கள் முன்பு வரை இந்தியாவில் 2 மட்டுமே தடுப்பூசியை தயாரித்து வந்த நிலையில் தற்போது 13 தடுப்பூசி உற்பத்தி பணியில் ஈடுபட்டு வருவதாகவும், டிசம்பர் மாதத்துக்குள் 19 தடுப்பூசி உற்பத்தியில் ஈடுபடும் என்றும் தெரிவித்தார். அதன் மூலம் இந்தியாவில் 200 டோஸ் தடுப்பூசிகள் டிசம்பர் மாதத்திற்குள் தயாரிக்கப்படும் என்று அவர் கூறினார். சில தினங்களுக்கு முன்பு மராத்தா இடஒதுக்கீடு, புயல் நிவாரண நிதி போன்றவை குறித்து வலியுறுத்த மகாராஷ்டிர முதல்வர் உத்தவ் தாக்கரே, துணை முதல்வர் அஜித் பவார், அமைச்சர் அசோக் சவான் உள்ளிட்டோர் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தனர். இந்த ஆலோசனை முடிந்த பின் பிரதமர் மோடியை உத்தவ் தாக்கரே தனியாக சந்தித்தும் பேச்சுவார்த்தை நடத்தினார். இது மகாராஷ்டிரா அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக நேற்று சிவசேனா மூத்த தலைவர் சஞ்சய் ராவத்திடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். அதற்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டிற்கும் பாஜகவிற்கும் சிறந்த தலைவர், முழு நாட்டுக்கும் சொந்தமானவர் என கூறினார். பாஜகவையும் மோடியையும் சிவசேனா தொடர்ந்து விமர்சித்து வந்த நிலையில் சமீபத்திய இந்த மாற்றம் மகாராஷ்டிர அரசியலில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. 3 தேக்க நிலையில் இருந்த இந்தியாவினுடைய விவசாய ஏற்றுமதி கடந்த நிதியாண்டில் வெகுவாக உயர்ந்துள்ளதாக மத்திய வர்த்தக செயலர் அனுப் வாத்வான் தெரிவித்துள்ளார். இந்த விவசாய ஏற்றுமதியில் கடல்சார் பொருட்களும் தோட்டப் பொருட்களும் அடக்கம். இதன்படி 2019-2020 நிதியாண்டில் இந்தியாவினுடைய விவசாய ஏற்றுமதி 2.49 லட்சம் ரூபாயாக இருந்தது. அது 2020-2021 நிதியாண்டில் 3.05 லட்சம் ரூபாயாக உயர்ந்துள்ளது. இது 22.62% வளர்ச்சியாகும்.
விவசாய துறையை மேம்படுத்தவும் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கவும் மத்திய அரசு தொடர்ந்து பல சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வரும் நிலையில் இந்த ஆண்டு ஏற்கனவே கோதுமை நெல் போன்றவற்றின் கொள்முதல் அதிகரித்திருந்தது. தற்போது விவசாய பொருட்களின் ஏற்றுமதியும் அதிகரித்துள்ளது. Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. ஊரடங்கிற்கு முன்பாக 410 முதல் 430 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட ஒரு மூட்டை சிமெண்டின் விலை தற்போது 470 முதல் 500 ரூபாயாக அதிகரித்துள்ளது. இந்த விலை உயர்வு பலரையும் அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. இதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று அதிமுக ஒருங்கிணைப்பாளர் ஓ பன்னீர்செல்வம், பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் என பலர் வலியுறுத்தியுள்ளனர். தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் மூலம் அம்மா சிமெண்ட் 216 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வந்தாலும் 6 மாதங்களாகவே அதற்கு கடும் தட்டுப்பாடு உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் தமிழக அரசின் பசுமை வீடு திட்டம், பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டம் ஆகியவற்றின் மூலம் வீடு கட்டுவோர் அம்மா சிமெண்ட் கிடைக்காததால் சொந்த வீட்டு கனவு நிறைவேறாமல் போகுமோ என்று கவலை தெரிவித்துள்ளனர். இது குறித்து அரசு வட்டாரத்தில் விசாரித்த போது 2006-2011 திமுக ஆட்சியில் நடைமுறையில் இருந்த 200 ரூபாய் சிமெண்ட் வழங்கும் திட்டம் போன்ற ஒரு திட்டம் மீண்டும் வரலாம் என்று கூறுகின்றனர். அனைவருக்கும் தடுப்பூசியை மத்திய அரசே இலவசமாக வழங்கும் என்றும், மாநிலங்கள் தடுப்பூசிகளுக்கு செலவு செய்ய தேவையில்லை என்றும் பிரதமர் நரேந்திர மோடி அறிவித்தார். இதன்படி உற்பத்தியாகும் தடுப்பூசிகளில் 75% தடுப்பூசியை மத்திய அரசு கொள்முதல் செய்து மாநிலங்களுக்கு இலவசமாக வழங்கும் என்றும், 25% தடுப்பூசியை தனியார் மருத்துவமனைகள் நேரடியாக கொள்முதல் செய்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டது. பிரதமரின் இந்த அறிவிப்பை தமிழக முதல்வர் ஸ்டாலின் உட்பட பல்வேறு மாநில முதல்வர்களும் வரவேற்றனர். இந்நிலையில் 25% கொள்முதலை தனியார் மருத்துவமனைக்கு அனுமதிப்பது நடைமுறை சாத்தியமற்றது என்று தமிழக நிதியமைச்சர் PTR பழனிவேல் தியாகராஜன் விமர்சித்துள்ளார். மத்திய அரசே 100% கொள்முதல் செய்ய வேண்டும் என்றும், விநியோகத்தில் மாநிலங்களுக்கு முழு சுயாட்சி கொடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளார். வரும் ஜூலை மாதத்தில் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ளது. அப்போது 3 ஒருநாள் போட்டிகள், 3 20 ஓவர் போட்டிகளில் விளையாட உள்ளது. இந்த தொடருக்கான இந்திய அணி தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜடேஜா, பும்ரா போன்ற சில சீனியர் வீரர்களுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டுள்ளது. அணிக்கு கேப்டனாக ஷிகர் தவானும், துணை கேப்டனாக புவனேஸ்வர் குமாரும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். இந்த அணியில் ஹர்திக் பாண்டியா, மனுஷ் பாண்டே, சாகல் போன்ற வீரர்களுடன் பல இளம் வீரர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளனர். குறிப்பாக IPL பெங்களூரு அணிக்காக சிறப்பாக செயல்பட்ட தேவ்தத் பட்டிக்கல், சென்னை அணிக்காக சிறப்பாக செயல்பட்ட ருத்ராஜ் கெய்க்வாட், ராஜஸ்தான் அணிக்காக சிறப்பாக செயல்பட்ட சேட்டன் சக்காரியா போன்ற வீரர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. எல்லாருக்கும் வணக்கம். கொரோனா பெருந்தொற்று வேகமாக பரவி நமக்கெல்லாம் அச்சுறுத்தலாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய உயிர் சேதங்களை ஏற்படுத்தியிருக்கு. இதை தடுக்கிறதுக்காக நம்மளுடைய தமிழக அரசும் சுகாதாரத்துறையும் நிறைய நடவடிக்கைகளை எடுத்துகிட்டு வராங்க. நமக்கு நிறைய விதிமுறைகளை சொல்லியிருக்காங்க. அதில் சிலதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. அதில் மிக முக்கியமானது கொரோனா தடுப்பூசி போட்டுக்கிறது. நான் என்னுடைய ஃபஸ்ட்டு டோஸை போட்டுட்டேன். அண்ட் வீட்டை விட்டு மிக மிக அவசியம் நான் மட்டும்தான் வெளியில் வரணும். அப்படி வெளியில் வரும்பொழுது சமூக இடைவெளியை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அண்ட் நம்ம கைகளை எப்பவும் சுத்தமாக வச்சுக்கணும். அண்ட் அதெல்லாம் விட மிக முக்கியமானது வெளியில் போகும்பொழுது எப்போவுமே இந்த மாஸ்க்கை போட்டிருக்கணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சது தான். இது எல்லாத்தையும் கடைப்பிடிக்கிறது நம்மளுடைய கடமை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கொரோனா பற்றின எந்த பயமும் இல்லாமல் தன் உயிரையும் குடும்பத்தையும் மறந்து நம்ம எல்லாருக்காகவும் இந்த கொரோனாவை எதிர்த்து போரிட்டுருக்கிற முன்கள பணியாளர்கள் அவங்களுக்கு நாம் செய்கிற மரியாதையும் அதுவாக தான் இருக்கும். நம்ம எல்லாரும் நினச்சா நிச்சயமாக இதிலிருந்து மீண்டு வர முடியும். ஒன்றிணைவோம், கொரோனா இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம். நம்மையும் காப்போம், நாட்டையும் காப்போம். கொரோனாவை வெல்வோம், மக்களை காப்போம். நன்றி.